ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓடியில் இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சேனலில் டிஎன்பிஎல் ஐபிஎல் அப்டேட்ஸ் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா விரும்புங்க, பகிருங்க, கட்டணம் இல்லாம சந்தாதாரராகுங்க. தமிழோடு நடைபெறுங்க. டிஎன்பிஎல் தமிழ். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையான ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் பிரேமதாசா ஸ்டேடியம் கொழும்புவில் இன்றைக்கு பிற்பகல் 3 மணிக்கு, அதாவது ஜூலை 18 நடைபெற இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் நாள் கழித்து கிரிக்கெட்டு டிவி அப்படின்ட்டு உட்கார போகிறோம். சோனியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாருமே பாருங்க பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி இந்தியாவுடைய ஸ்குவாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஸ்டோரி மாதிரி, இந்தியா இலங்கை வந்து இருக்கிறதுலே அதிகமான ஓடிஐஸ் மோதின 2 அணிகள்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 159 ஓடிஐ மோதி இருக்கிறாங்க இந்தியாவும் இலங்கையும். கிட்டத்தட்ட 37 வருஷமாக மோதிட்டு இருக்கிறாங்களாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா அதிகமான போட்டிகளில் இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 93 போட்டிகளில் 159 93 மேட்சில் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் சீரியஸை வந்து பார்த்தீங்கன்னா 3-0, 2-0 அல்லது 2-1 அப்படி தான் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பர்ஸ் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. சரி வாங்க இந்த வீடியோட கண்டென்ட்டான இந்தியாவுடைய ஸ்குவாடு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்து அதை பெஸ்ட் பிளேயிங் லெவன் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஸ்குவாடில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா வந்து ஒன் டேக்கு ஒரு ஸ்குவாடு, இதுக்கு ஒரு ஸ்குவாட் கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் ஸ்க்ரீனில். சிக்கர் தவான், பிருத்வி ஷா, மணிஷ் பாண்டே, ஸ்கைன்னு சொல்லப்படுற சூரியகுமார் யாதவ், அப்புறம் விக்கெட் கீப்பராக அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கூடிய இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, அதாவது நம்ம பாண்டியா பிரதர்ஸ், அப்புறம் புவி புவனேஸ்வர் குமார் அவுட் ஆஃப் ஃபார்மில் கொஞ்சமாக இருக்கிற குல்தீப் யாதவ், சேத்தன் சக்காரியா கலக்குனார் ஐபிஎல் ஹாஃப் சீசனில், அப்புறம் வந்து யுஸ்வேந்தர் சஹல், தீபக் சஹர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், அவருக்கு வந்து 2020 தான் வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்பா கௌதம், நிதிஷ் ராணா, நவ்தீப் சைனி இவங்களாமே இருக்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், அவருமே வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்குது. அப்புறம் ராகுல் சஹர், அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி பல சான்ஸுகளை மிஸ் பண்ணவர், அப்புறம் தேவ்தத் படிக்கல், இவங்கெல்லாம் தான் ஸ்குவாடில் இருக்கிறாங்க. இது எல்லாருமே பெஸ்ட்டுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிக்கர் தவன் தன்னுடைய ஃபஸ்ட்டு கேப்டன்சி பண்ணுறாரு. அப்பா ஏற்கனவே டெல்லி டீமுக்கெலாம் ஒரு கேப்டனாக இருந்திருக்காரு அப்படின்னா நேஷனல் டீமுக்கு, அதாவது டொமஸ்டிக் மேட்சஸில் ஒரு கேப்டனாக இருந்திருக்கலாம். ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு டீமுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு பலப்பரிச்சு சிக்கர் தவனுக்கு. அந்த வகையில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய அன்கேப்டு பிளேயர்ஸ், இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடாத பிளேயர்ஸோட ஒரு யங் ஸ்குவாடோடு அவர் இருக்கிறாரு. தெரியுவாங்க பெஸ்ட் பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது சிக்கர் தவன் தான் கேப்டனாக இருப்பார். பிருத்விசா, அப்புறம் மணிஷ் பாண்டே ஒன் டவுன் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, அல்லது இல்லை சாரி ஸ்கை தான் ஒன் டவுன் பண்ண வாய்ப்பு இருக்குது. சூரியகுமார் யாதவ், மணிஷ் பாண்டே நம்பர் 4 இருக்கார், அப்புறம் இஷான் கிஷன் அறிவிக்கப்பட்ட விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லலாம், அப்புறம் பாண்டியா பிரதர் ஹர்திக் பாண்டியா, கருணால் பாண்டியா, அப்புறம் புவி வரைக்கும் கன்ஃபார்முங்க. இந்த 7 பேர் வந்து கன்ஃபார்ம், அதாவது ஷிகா தவன், பிருத்விஷா, மணிஷ் பாண்டே, சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, புவி, இந்த 7 பேர் வந்து கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சின்ன குழப்பம், குல்தீப் யாதவ் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார், பட் அவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்தா தானே ஃபார்ம் வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சேத்தன் சக்காரி ஒரு எமர்ஜிங் பிளேயர், இந்தியா டீம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ராகுல் டிராவிட்லாம் பார்த்திங்கன்னா யங் பிளேயர்ஸை ஊக்குவிப்பார். நம்ம நடராஜனுக்கு எப்படி தூக்கி விட்டு அப்படி வச்சு செஞ்சாங்கள அந்த மாதிரி தான். பட் சாரி அவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இன்ஜுரி, அதனால் இந்த இதில் இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் நடராஜனை இந்த ஸ்ரீலங்கா டூரில் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஓகே, இப்போ 7-8 வந்து சேத்தன் சக்காரியா அப்படிங்கிற நம்பர் வந்து கிட்டத்தட்ட உறுதிப்பட தெரிவிச்சிருக்கு. ஏன்னா வந்து இந்தியா வந்து எல்லா யங், அதாவது ஓல்டு சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, சஹலும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 9 இருக்க போகிறாரு. ஏன்னா வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனா சஹலும் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான், அதிகமாக முன்ன மாதிரி விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்லை. பட் இருந்தாலுமே வந்து சஹல் வந்து நம்பர் 9 வருவார். அதுக்கப்புறம் தீபக் சஹருக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா, புவியும் தீபக் சஹரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஸ்விங் பவுலர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன டவுட் இருக்குது. இன்னும் 2 பிளேஸ் காலி இருக்குது. 10வது இடம் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நவ்தீப் சைனி வருமா அப்படின்னு பல யோசனை இருக்குது. பட் வருண் சக்கரவர்த்திக்கு தான் அந்த சான்ஸ் போகும். ஏன்னா வந்து ஒரு 2 ஸ்பின்னர்ஸ் வேணும், குருணால் பாண்டியா பவுல் பண்ணுவார், ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. கொஞ்சம் ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஓகேவா, இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டீம் பார்த்திங்கன்னா ஷிகா தவன், பிருத்விஷா, மணிஷ் பாண்டே, சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன் மொதல் 5 பேர், 6-7 வந்து பாண்டியா பிரதர்ஸ், 8 வந்து புவி, சாரி நம்ம என்ன வந்து தவறாக சொல்லிட்டேன், 8 புவி, 9 வந்து சேத்தன் சக்காரியா, 10வது இடம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்வேந்தர் சஹல், 11வது இடம் வந்து வருண் சக்கரவர்த்தி. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு ஸ்குவாடாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேலும் பல ஐபிஎல் டிஎன்பிஎல் அப்டேட் இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம டிஎன்பிஎல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ரொம்ப ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பை. கட்டணம் இல்லா சந்தாதாரர் ஆகுங்க. தமிழோட நடைப்பழகு டிஎன்பிஎல் தமிழ்.